வரத என்னும் ஊரினிலே ரோமாபுரி என்னும் இடத்தினிலே கோவில் கொண்ட தாய் மரியே சலேத்துமாமரியே சரணம் அம்மா சரணம் அம்மா சரணம் அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா நித்தம் என் நெஞ்சத்தின் நினைவெங்கிலும் நின் அன்பின் நிழலாடுதே அன்னையே சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பர் இயேசுவில் பிரியமானவர்களே சலேத்தனுடைய அன்பு பக்தர்களே சலேத்தனுடைய திருத்தலத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற உங்களையும் இந்த திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் தன்னிடம் வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய துயர் துரைக்கின்ற சலேத்தன்னை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சந்திக்கின்ற துயர்களையும் துன்பங்களையும் துடைத்து தன்னுடைய மகனிடம் உங்களுக்காக பரிந்து பேசி நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற வரங்கள் அனைத்தையும் தந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக சலேத்தனுடைய திருத்தலத்திலிருந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியை சலேத்தனுடைய திருத்தலத்தினுடைய உபகாரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். சலேத்தனுடைய திருத்தலத்திற்கு உதவி செய்கின்ற அனைத்து உபகாரிகளுடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு தன்னுடைய அருளால் அவரை நிரப்பும்படியாகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையையும் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமையும்
கிறிஸ்துவே இரக்கமையும் கிறிஸ்துவே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும். மன்றாடுவோமாக, இல்லாமல் இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மழகின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலுமிருந்து நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாமியாரில் ஒன்று பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமா கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், 24 அதிகாரம் 3-8 வரை உள்ள இறை வார்த்தைகள்.
அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிறை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழுமுனை நின்று மறுமுனை வரை பறைந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சியோனி நின்று ஒளி வீசி மிளிர்கின்றார். கடவுள் ஒளி வீசி மிளிர்கின்றார். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும், ஏனெனில் கடவுள்தாமே நீதிபதியாய் வருகின்றார். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். பா
ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 13 இறை வாக்கியங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்து வேறு ஊர் ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழார்களுடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமைகளையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்விலே கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கொடை என்ன என்று பார்க்கின்ற போது அது மனித வாழ்வுதான். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உடல்நலத்திற்காக இறைவனத்தில் ஜெபிக்கிறோம், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம், மகிழ்ச்சிக்காக ஜெபிக்கிறோம், ஒற்றுமைக்காக மன்றாடுகிறோம், வேலைவாய்ப்புக்காக மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகள் கேட்கப்படுகின்றன, நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மனித வாழ்வு என்பது நாம் கேட்காமலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படிதானே? மனித வாழ்வை நாம் கேட்கவில்லை இறைவனத்திலே, மாறாக இறைவன் தாமே தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக நமக்கு இந்த மனித வாழ்வை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். நாம் கேட்காமலே கொடுக்கப்பட்ட இந்த மனித வாழ்வை நாம் நல்லவற்றிற்கு பயன்படுத்துகின்ற போது அல்லது நல்லவர்களாக இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வின் இறுதி விண்ணகம், அல்லது நாம் கேட்காமலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை தவறாக பயன்படுத்துகின்ற போது கடவுளுடைய கட்டளைகளுக்கு இணங்க நாம் வாழ தவறிவிடுகின்ற போது நம்முடைய வாழ்வின் இறுதி அழிவு என்பதைத்தான் இந்நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது.
நல்லதொரு அருமையான நற்செய்தி. இறைமகன் இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கான ஒரு சிறப்பான ஒரு உவமையை சொல்கிறார். வயலில் விதைக்கப்பட்ட கோதுமை மணிகள் இரவிலே தூங்குகின்ற போது அங்கே விதைக்கப்பட்ட களைகள், வயலிலே விதைக்கப்பட்ட அந்த கோதுமை மணிகளோடு எதிர்பாராத சூழ்நிலையிலே அங்கே களைகள் விதைக்கப்படுகின்றன. அந்த தோட்ட உரிமையாளர் தன்னுடைய பணியாளரிடம், விட்டுவிடுங்கள், வயலில் இருக்கின்ற களைகளை இப்போது எழுத்து விடாதீர்கள், மாறாக அதை விட்டுவிடுங்கள், அறுவடையின் நேரின் போது அதனை முதலில் நாம் அறுவடை செய்வோம் என்று சொல்கிறார். இது எதனை சுட்டிக்காட்டுகிறது என்றால், மனிதர்களாகிய நாம் அனைவரும் பல்வேறு வகையான சூழ்நிலையிலே களைகளாக மாறிவிடுகிறோம். கோதுமை மணிகளாக இருப்பதற்கு பதிலாக களைகளாக மாறிவிடுகிறோம். என்னதான் கோதுமை மணிகளுக்கு பதிலாக களைகளாக மாறியிருந்தாலும் இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு வாய்ப்பை தருகிறார். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி திருந்தி வாழ, திருப்பி வர அழைப்பு விடுகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. களைகளிலே எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் காண முடியாது, அது அப்படிதான் இருக்கும். ஆனால் மனித வாழ்வு அப்படி இல்லை. நம்முடைய மனம் நினைத்தால் தீயவற்றிலிருந்து விலகி விட்டு விட்டு நல்லவர்களாக வாழ முடியும். அதற்காகத்தான் அழைப்பு எடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். எனவே இயேசு கிறிஸ்தவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளால் நாம் கேட்காமலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மனித வாழ்வை அர்த்தமுள்ள மனித வாழ்வாக மாற்ற முயற்சி செய்வோம். கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். நம்மிடம் இருக்கின்ற கலைகளை அகற்றி வாழ, நல்ல ஒரு மனிதனாக வாழ முயற்சி செய்வோம். அப்படி முயற்சி செய்கின்ற போது நிச்சயமாக நாம் கேட்காமலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மனித வாழ்வின் மூலமாக நாம் எதிர்பார்க்கின்ற இந்த விண்ணக வாழ்வு நமக்கு கிடைக்கும். எப்படி நம்மிடம் இருக்கின்ற இந்த கலைகளை அகற்ற முடியும் என்று பார்க்கின்ற போது ஒரு சில சிந்தனைகள். முதலாவதாக, இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அந்த உயிருள்ள இறைவனுடைய வார்த்தையை அனுதினமும் நாம் படிக்கின்ற போது, அனுதினமும் நாம் சிந்திக்கின்ற போது, அனுதினமும் நாம் தியானிக்கின்ற போது நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அந்த களைகள் பிடுங்கி எருகியப்பட்டு நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மால் வாழ முடியும். இரண்டாவதாக, ஒப்புரவு என்ற அந்த திருவருட் சாதனத்திலே தேவைப்படுகின்ற போதெல்லாம் நாம் அணுகுகின்ற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நாம் கழுவப்படுகிறோம், புது மனிதனாக, திருந்திய மனிதனாக, புது வாழ்வுக்குள்ளே விண்ணகத்தை நம்மால் தனதாக்கி கொள்ள முடிகிறது. எனவே நம்மிடம் இருக்கின்ற அந்த கலைகளை அகற்ற ஒப்புரவு என்ற திருவருட்சானத்தை அணுக முயற்சி செய்வோம். ஜபங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான உன்னதமான ஜபம் என்பது திருப்பலி. எனவே இந்த திருப்பலியிலே பக்தியோடு முழு ஈடுபாட்டோடு நாம் பங்கெடுக்கின்ற போது நம்மிடம் இருக்கின்ற அந்த கலைகள் களையப்படும், விண்ணகத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ளுவோம். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கை கோதுமை மணிகளாகவும் இருக்கிறது, சில நேரங்களிலே களைகளாகவும் இருக்கிறது. நம்மிடம் இருக்கின்ற அந்த களைகளை அகற்றி கோதுமை மணிகளாக வாழ தொடர்ந்து இத்தியாக திருப்பலியிலே மன்றாடுவோம். இதய பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இகத்தில் காடும் படைப்பு யாரும் இறைவா எனக்காக, நினைத்தே நாட்டரே அனைத்து உங்கள் காணிக்கை, நினைத்தே நாட்டரே அனைத்து உங்கள் காணிக்கை. இதய பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக,
பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து தனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை என் இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக அன்பு சகோதரமே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி ஏழாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா?